அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லேருந்து. நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு. அந்த லிங்க்கை நீ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுடைய சேனல் பார்லேயே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு. ஸோ அந்த லிங்க்கையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பங்குச்சந்தையில் நம்ம ஏதாவது வந்து ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணும் பொழுதோ அல்லது செல் பண்ணும் பொழுதோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பற்றி தான் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டி பற்றி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஜீரோதா வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வாட்ச் லிஸ்ட்டில் நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டாட்டா மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ டாட்டா மோட்டார்ஸ் வந்து நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். இப்போ டாட்டா மோட்டார்ஸ் வந்து நான் வந்து பை பண்ண போகிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து பை கொடுக்க போகிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ராடே நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சிக்கலாம், எம்ஐஎஸ் இது கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு லிமிட்டு ஸ்டாப்லாட் மார்க்கெட்லாம் இருக்கும். இப்போ டாட்டா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா 166 பண்ணுறது 95 இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து எக்ஸாம்பிள் தான். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதான் டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டி. அதாவது இந்த டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டினா என்ன அப்படின்னா, அடுத்தவங்க வந்து நம்ம எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணுறோம் செல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியாமல் நம்ம வந்து ஹைடு பண்ணுறது தான் இதுதான் டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து கம்மியாக ஆர்டர் பண்ணுறவங்களாம் இதை பற்றி ஃபீல் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு 500 1000 ஸ்டாக் வாங்குறவங்களாம் இதை பற்றி கவலைப்படுறதில்லை. இதுவே வந்து FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா DII டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அமௌண்ட்டை வந்து வச்சுக்கிட்டு வந்து பை அண்ட் செல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ட்ரேடர்ஸ்லாம் சரி, மற்றபடி மிகப்பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கோட மார்க்கெட் டெப்த் பார்ப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டாடா மோட்டார்ஸ்க்குலாம் மார்க்கெட் டெப்த்து வந்து இப்போ பார்ப்பாங்க. இப்போ மார்க்கெட் டெப்த் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் டெப்த்னா என்னென்னு தெரியும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிட் ப்ரைஸ் எவ்வளோ வந்து பை ஆர்டர் போடுறாங்க, இங்கே பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோ செல் ஆர்டர் போடுறாங்கன்னு இங்கே ஷோ ஆகும். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ட்ராடேவுக்கு மார்க்கெட் டெப்த்தை பார்த்தே வந்து ஆர்டர் வந்து போடுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் வந்து அந்த என்ட்ராடேவில் வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுவாங்க. ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடும். அது காரணம் என்னென்னா, பையர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருந்தால் அவங்க வந்து பை பண்ணுவாங்க, செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் செல் பண்ணுவாங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி தான் அது காரணம். நான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னல, இந்த டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி வந்து ஹைடு பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து பை பண்ணும்பொழுது, இப்போ நம்ம வந்து ஒரு 100,000 ஸ்டாக் எக்ஸாம்பிளுக்கு 100,000 குவான்டிட்டி நம்ம வந்து பை பண்ணும்பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பிட் ப்ரைஸில் வந்து சோகம். 100,000 குவான்டிட்டி இங்கே வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணியிருக்கவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் பண்ணிட்டு கூட வெளியே போவாங்க. இல்லாட்டி திருப்பி அவங்களும் வந்து கேன்சல் பண்ணி திருப்பி பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து சடன்லி ஏதாவது சுச்சுவேஷன் மாறும். அதுக்காக தான் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் சரி FII இந்த DII-லாம் இந்த டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 100,000 ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 166.80 வாங்குறாங்கன்னா, இங்கே டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி எப்படி போட முடியும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 10% இந்த 100,000 வந்து 10% எவ்வளோ, 10,000. இங்கே வந்து டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி 10,000 போட்டு நம்ம வந்து பை கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து 10,000 மட்டும்தான் இந்த பிட் ப்ரைஸில் வந்து ஷோ ஆகும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 100,000 அப்படிங்கிறது வந்து இந்த மார்க்கெட் பற்றி பார்க்குறவங்களுக்கு பை ஆர்டரில் வந்து 10,000 தான் அவங்க ஷோ ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து புக் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 100,000 ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து 100,000 வந்து ஆர்டர் வந்து பை ஆர்டர் கிடச்சிரும். ஆனால் இவங்களுக்கு ஷோ ஆகிறது 10,000 மட்டும் தான் ஷோ ஆகும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் நேரம் இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் 10,000 ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து ஷோ ஆகிறதுனால உங்களால் வந்து மார்க்கெட்டை வந்து, ஸோ இந்த 100,000 ஆர்டர் வந்ததே அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் குவான்டிட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால் குறைந்தபட்சம் 10% to 99% வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே வந்து டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டை போட்டு வந்து பை ஆர்டர் கொடுக்க முடியும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சாதாரண ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஸ்டாக்ஸ் வாங்கி நம்ம மார்க்கெட்டில் பெரிய ஒரு சுச்சுவேஷனை மாற்ற அளவுக்கு நம்ம வந்து அமௌண்ட் போட்டு நம்ம பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் இந்த FII இந்த DII இவங்கலாம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான அமௌண்ட் போட்டு ஸ்டாக்ஸ் வந்து பை அண்ட் செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி இந்த டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் இதுக்காக தான் நம்ம வந்து அடிக்கடி சொல்கிறது, இந்த மார்க்கெட் டெப்த்தை பார்த்து
பை அண்ட் செல் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டியில் அவங்க போட்டு ஆர்டர் வந்து பை அண்ட் செல் பண்ணும்போது நமக்கு இங்கே ஷோ ஆகாது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டுருக்கோம். எனக்கு கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன நியூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.